வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளுடைய வகை தமிழா சேனலில் பார்க்குறது என்னென்னா, பருப்பு பொடி வீட்லேயே எப்படி தயார் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி சேனலில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, இதான் முதல் முறையாக வகை தமிழா சேனலில் பார்க்குறீங்கன்னா, மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுக்கு நம்ம முதல்ல எடுத்துக்கூடியது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது துவரம் பருப்பு எடுத்துக்கோங்க. இந்த பொடி தயார் பண்ணுறதுக்கு வறுக்கிறதுக்கு எல்லாமே அடுப்பு வந்து ஒரு மீடியமான சிம்மில் வந்து வச்சுக்கோங்க. ரொம்ப வந்து ஹையாக வச்சிங்கன்னா பருப்பு வந்து கருத்துரும். இந்த மாதிரி துவரம் பருப்பு ஒரு கப்பு எடுத்துகிட்டு நல்லா பொன்னிறமும் வர அளவுக்கு இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இதை நல்லா வந்து ஒரு தனியாக தட்டில் வந்து கொட்டி ஆற வச்சுருங்க. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நான் தனியாக இது தட்டில் வந்து ஆற வச்சிட்டேன். அதுக்கப்புறம் நம்ம என்ன எடுத்துக்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது என்னென்னா பாசிப்பருப்பு. பாசிப்பருப்பு அதே அளவு, எந்த கப்பில் எடுத்தீங்களோ அதே அளவு வந்து பாசிப்பருப்பு ஒரு கப் அளவு எடுத்துக்கோங்க. இந்த பாசிப்பருப்புலாம் சீக்கிரம் வறுபடும் தன்மை கொண்டது, அதனால் இதுக்கும் வந்து மீடியமான சிம்லேயே வச்சுருங்க. இப்போ பாருங்கள், நல்லா பருப்பு வந்து வறுத்துருச்சு. வறுத்துட்டு கருகாமல் பார்த்துக்குங்க பருப்பை. அப்போ தான் வந்து இல்லைன்னா வந்து பருப்பொடியோட டேஸ்ட் வந்து மாறிடும். அதனால் கை விட்டு தொலாவிக்கிட்டே இருங்க. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம், ஒரு கப் அளவுக்கு கடலை, கடலை வந்து ஒரு கப் அதே கப்பில் எடுத்துக்கோங்க. இது வந்து சீக்கிரம் வறுபட்டுரும், அதனால் அடுப்பை வந்து கரெக்டான சிம்மில் வச்சுட்டு இது வறுத்துக்கிட்டே இருங்க. பாருங்கள், கடலையும் இந்த மாதிரி நல்லா வறுபட்டுருச்சு. இதையும் வந்து அதே தட்டில் வந்து நல்லா வந்து இது ஆற விடுங்க. இது இந்த மாதிரி ஆற விட்டுருங்க. இப்போ துவரம் பருப்பு, பாசிப்பருப்பு, கடலை, இது மூணும் ஈக்குவலாக எடுத்துட்டோம். இந்த மாதிரி நல்லா வறுத்துட்டு ஆற விட்டுருங்க. இப்போ இந்த பொடிக்கு தேவையான அளவு ஒரு 10 மிளகாய் எடுத்துக்கிட்டேன். இது வந்து நெடி வரும், அதனால் சிம்மில் அடுப்பு வச்சுட்டு ஏற்கனவே நான் வந்து இரும்பு கடாயினால் சூடு இருக்கும், அந்த சூட்டிலே சும்மா அப்படியே வறுத்து எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி வறுத்துட்டு அதையும் அது கூட சேர்த்துக்கோங்க. இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ணோம், ஒரு கப் அளவு கருவேப்பிலை, பச்சை கருவேப்பிலை தான் போடுறேன். இது வந்து நல்லா இப்படி வறுத்திங்கனாவே முறுமுறுன்னு ஆகிடும், அப்போ கெட்டு போகாது உங்களுக்கு. இந்த மாதிரி நல்லா முறுமுறுன்னு வர்றதுனே நீங்கள் என்ன பண்ணணும்னா, இதை வறுத்துக்கிட்டே இருக்கணும். இது கொஞ்சம் டைம் எடுக்கும், வறுத்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா முறுமுறுப்பு தன்மை வந்துடும். அதையும் வந்து இதில் சேர்த்துருங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து என்ன பண்ணால், ஒரு 10 பல் வந்து பூண்டு நசுக்கிக்கோங்க. ஏன்னா வந்து அதில் ஈரத்தன்மை இருக்கிறதுனால நல்லா போட்டு இதையும் வந்து ஒரு பொன்னிறமும் வரந்தனையும் வறுத்து எடுத்துக்கங்க. இது பாருங்களேன், இந்த மாதிரி ஆயிடணும், அப்போ தான் கெட்டு போகாது பொடி. அதனால் ஒருவேளை வறுக்க தெரிலனா பூண்டை வந்து அவாய்ட் பண்ணிடுங்க, உங்களுக்கு புதுசாக செய்கிறீங்கன்னா தெரிலனா. அடுத்து வந்து கல்லுப்பு, தேவையான அளவு அந்த பொடிக்கு தேவையான அளவு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கல்லுப்பு எடுத்துட்டேன். ஏன் இதை வறுக்கிறோம் அப்படின்னா, அப்போ தான் வந்து பொடி வந்து கெட்டு போகாமல் இருக்கும், ஏன்னா அதுலேயும் சில ஈரத்தன்மை இருக்கும் இல்லையா. அடுத்து வந்து பெருங்காயம் ஒரு கட்டி, நான் கட்டி பெருங்காயம் எடுத்துக்கிட்டேன். இதை இந்த மாதிரி வறுத்திங்க அப்படின்னா நல்லா பஃப்னு உப்பி வரும். இதையும் வந்து நம்ம அது கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வந்து கலந்துட்டு அப்படியே நீங்கள் என்ன பண்ணால், மிக்சி ஜாருக்கு வந்து சேஞ்ச் பண்ணிடுங்க. இந்த மாதிரி வந்துட்டு பாருங்கள், எல்லாம் கலந்து விட்டுருங்க. உங்களுக்கு வந்து தெரியல அப்படின்னா பூண்டை வந்து அவாய்ட் பண்ணிடுங்க. இந்த மாதிரி மிக்சி ஜாருக்கு இருக்கிற எல்லாத்தையும் வந்து சேஞ்ச் பண்ணிவிட்டு இதை நல்லா வந்து நைஸாக பொடி மாதிரி நீங்கள் வந்து அரைச்சி எடுத்துக்க வேண்டியதுதான். இப்போ பாருங்கள், எல்லாம் மிளகாய் எல்லாமே போட்டாச்சு. இது நல்லா நைஸாக அந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. எவ்வளோ பொடி உங்களுக்கு நைஸ் தன்மை வேணுமோ அந்தளவுக்கு அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டிங்கன்னா சுவையான வந்து பருப்பு பொடி வந்து தயாராகிடுச்சு. வீட்டிலே வந்து இந்த மாதிரி குவாரண்டைன் டேயில் வந்து வெளியில் போக முடியாது, அதோடு வெளியில் எப்போ ப்ரிப்பேர் பண்ணி வச்சாங்கன்னு தெரியல, அந்த மாதிரி உங்களுக்கு டவுட்லாம் இருக்கிறதுனால நம்ம வீட்டிலே இந்த மாதிரி இது சேஃப்டிக்காக நம்மளே ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நேரங்களையும் தெரியல, எல்லா நேரங்கள்லையுமே எல்லா பொடிகளுமே நம்மளால் அரைச்சிக்க முடியும். இந்த பொடி வகைகள்னே நான் வந்து பிளேலிஸ்ட்டில் கொடுத்துருந்தேன், அதனுடைய லிங்க் நான் கொடுக்குறேன், கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். அதில் கருவேப்பிலை பொடி அரைக்கிறதுலேருந்து நிறைய பொடி வகைகள் வந்து நான் அதில் போட்டிருக்கேன். கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி அதை வீட்டில் வெளியில் போக முடியாத டைமில் இந்த பருப்பு பொடி தேவைப்படுறவங்க இந்த மாதிரி கண்டிப்பாக அரைச்சி சாப்பிட்றதுக்கு இது ஒரு பயனுள்ள தகவலாக இருக்குன்னு நினைக்கிறேன். இதை நல்லா சூடான சாதத்தில் போட்டுட்டு நல்லெண்ணெயும் நெய்யோ விட்டுட்டு நீங்கள் பிசைஞ்சு சாப்பிட்லாம், நல்லா டேஸ்டியாக இருக்கும். இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி தகவலை தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம வகை தமிழா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.